வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, இன்னைக்கு எங்களுடைய ஈமெயில் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போறீங்க. அமலா பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து வந்திருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன மாமியும் ஊர்ல இருந்து இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு நாங்க மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சமையல் செஞ்சோம், செஞ்சு முடிச்சுட்டு இப்ப நாங்க வந்து வீட்டு வேலையெல்லாம் வந்து பார்க்க போறோம். சாப்பாடு மட்டும் குடுத்துட்டு இப்பதான் வந்தாங்க. நானும் அம்மா வந்துட்டு போகல சாப்பாடு கொடுக்க. சின்ன மாமியில சாப்பாடு கொடுத்து இப்பதான் வந்தாங்க. வந்துட்டு அந்த கூட வந்து கழுவிட்டு இருக்காங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கூட்டிட்டு இப்ப சமைக்க ஆரம்பிக்க போறேன். அமலா வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வெயிட் அதிகமா இருந்துச்சா, உடம்பு குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இருந்துச்சு சொல்லிட்டு அதுல சமைச்சாக்கா நல்லா டான்ஸ் ஆடலாமா, எல்லாரும் சேர்ந்து ஆடலாம் பண்ணுச்சு. எங்களுக்கெல்லாம் உடம்பு கொஞ்சம் இடமா இருக்கா, நீ ஆடாமலா அப்படின்னு புதிய முயற்சி யாராவது பாருங்க. நான் அக்கா அம்மா மூணு பேரும் சேர்ந்து ஆடுங்க, அது ஒரு நல்லா ஜாலியா அக்கா வந்து பால் கறந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து டீ போட போகிறோம். சித்தியோட பொறுப்பு அது. சித்தியோட டீ, பசும்பால் டீ, அது வந்து சித்தியோட பொறுப்பு. சித்தியோட டீ போட்டாதான் தேன் மாதிரி இருக்கும். சித்தி டீ போட்டா இப்போ பாருங்க, அடுப்பு புகைச்சிக்கிட்டு இருக்கு. அம்மா கஷ்டப்பட்டு அடுப்பை எரிய வைக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து அம்மா அடுப்பு ஊதுறத ரெண்டு பேரு உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. ஹரி வந்து செல்லு பாத்துக்கிட்டு இருக்கான், கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். செல்ல புடிங்க வச்சிருந்தா டீ போட்டு வடிகட்டிட்டேன். எல்லாருக்கும் வந்து டீ ஊத்தி கொடுக்க போறேன். அறுத்து கட்டு கட்டிட்டே இருப்பாங்க பக்கத்து தொழில பொறுக்கும். அவங்க அவங்க அப்பா அந்த தொழிலன்னா அதுல கொஞ்சம் வந்துட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு. இப்ப நம்மளோட அப்பா யாரோட அப்பாவா இருந்தா அவங்க உங்களை குடுக்கறது, அவன் மட்டும் வீட்டு நிறைய வச்சிருப்பான். அவங்க நிறைய வச்சிருக்காங்க, தேடி தேடி பொறுக்கும். சொந்தக்காரங்க யாராவது கறந்து கட்டினாக்கா நம்ம நாங்க பிள்ளைங்க போய் நெல் பொறுக்கணும்னா அதுக்காக பொறுக்கணும் தெரியாது.
என்ன கத்திரிக்காய் குழம்பு வைங்க பெரியம்மா? பெரியம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மத்தியானம் சமைச்சோம், காலையில சமைச்சோம், கல்யாணம் பாத்திரம் வளர்த்துட்டு இருக்கிறோம். கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து வதக்க வேண்டிய பொருள் எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாயிச்சு, இப்ப கத்திரிக்காய் வந்து எண்ணெயில வதக்கி எடுத்துக்கலாம். ஹரி என்னடா பண்ற? வெடி கொளுத்துறியாடா? புஷ்வான ஹரி சைடா வச்சிருக்கா? ஒழுங்காய் ஹரி ஒழுங்காயிடா, சைடா வச்சிருக்கா. டேய் அங்கிட்டு ஓடிடும். கொஞ்ச நேரம் கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் வந்து எண்ணெயில வந்து இந்த அளவுக்கு வெந்தது போதும், எடுத்துடலாம். ஒரு முக்கால் வயசால மட்டும் வேக வச்சிருங்க, ரொம்ப வேக வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். எண்ணெய் கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்ப இதே எண்ணெயில வந்து வதக்க வேண்டிய பொருள் எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். சோம்பு, ஜீரகம், மிளகு இது மூணையும் வந்து எண்ணெயில நல்லா பொரிச்சுக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட வெங்காயம், பூண்டு, தக்காளி இது மூணையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து எல்லாமே வதக்கிட்டு குழம்பு வச்சோம்னா குழம்பு வந்து கெட்டு போகாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மூணு நாளைக்கு கூட தூள் பண்ணி சாப்பிடலாம். இந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும் குழம்பு. வெங்காயம், பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் வதங்க விட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காய பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். குழம்புக்கு வந்து எல்லாம் வதக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து தேங்காய் திருவிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். பக்கா வதக்கி கொடுத்தோட நான் வந்து அரைச்சி போறேன். அக்கா ரெண்டு பேரும் செய்யறதா நாங்கள் வேடிக்கை வந்துட்டு இருக்கோம். ஏன்னா வேலை எதுவும் இல்லை, வேலை முடிஞ்சிருச்சு, குழம்பு வைக்கிறது மட்டும் தாங்க. எல்லாமே நல்லா எண்ணெயில எப்படி வதங்கிடுச்சு பாருங்க. இது கூட வந்து வீட்டில் அரைச்சி வச்சு குழம்புக்கு உள்ள சேர்த்துக்கலாம். குழம்புத்தூளோட பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போச்சு. இது கூட தேங்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம். குழம்புக்கு வந்துட்டு வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே வதக்கியாச்சு. வதக்கணும் நல்லா ஆறிடுச்சு. இப்ப நான் அரைச்சிட்டு வர போறேன். சாளிக்கிறதுக்கு சட்டி நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே வந்து வதக்குறப்ப எண்ணெய் அதிகமா சேர்த்துருக்குறோம், அதனால இப்ப கம்மியாவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கிட்டு புளித்தண்ணி, புளித்தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம். டப்பாவில் உள்ள வச்சிருக்கேன். ஆத்தா யாரும் செல்லமணின்னு இருந்தாக்கா, நான் வேலை வச்சாங்களா? ஆத்தா பழைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம்.
ரொம்ப விறகடுப்புல சமைச்சாலே உட்கார்ந்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு, செம டேஸ்டாவும் இருக்குது. நான் கத்திரிக்காய் எல்லாம் எதுவுமே சேர்க்காமலேயே ஒரு கொதி வட்டும் மூடி வச்சிடலாம். பிள்ளைங்களுக்கு தகுந்த காரத்துக்கு வந்து எண்ணெயில ஒரு முக்கால் வேக்காடு நல்லா வெந்த குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ சேர்த்துக்கலாம். இது வந்து இட்லி தோசை சாப்பாடு இது எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்டா இருக்கும், சொல்லவே வேண்டியதில்லை. ஒரு சில பேர் வந்து கத்திரிக்காய் வந்து பிடிக்காது உங்களுக்கு குழம்பு வச்சு சாப்பிட்றப்போ. இந்த மாதிரி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். மசாலாவெல்லாம் வந்து அந்த கத்திரிக்காயில் உள்ள இறங்கிடும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். இது வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு, நல்லா கொதிக்கிட்டும் மூடி வச்சிடலாம். அதனால சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. டயத்தில் இறக்கிடலாம். வாசமும் நல்லா தமகமான இருக்கு பாருங்க. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இது மேலே பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்க. சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, இப்போ இறக்கிடலாம். இறக்கி வச்சதுக்கு அப்புறமும் எப்படி கொதிக்குது பாருங்க. மண் சட்டி வந்து நல்லா சூட்டை எடுத்து வச்சிடும். நம்ம இறக்கி கீழே தரையில் வச்சாலும் அந்த சூட்டிலேயே பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்கும் பாருங்க. எப்படி கொதிச்சுட்டு இருக்குது பாருங்க. பாருங்க கிரேவி பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கு, நாக்கில் போய் எச்சு ஊறுது. இதை பார்த்தோன்னே யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறீங்களா அவங்களாம் இந்த மாதிரி நாங்கள் எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்க, அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். அப்படியே சுட சுட சாதத்துல பசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே. இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து நாங்க என்ன வேலை செஞ்சோங்கறதா நீங்க வீடியோல பாத்தீங்க. பெருசா வேலை ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஜாலியா பேசிட்டேதான் இன்னைக்கு சாயந்தரம் போனிச்சு. இன்னைக்கு வந்துட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புதான் செஞ்சிருக்கோம். பார்க்கவே சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க. நாங்க வந்துட்டு சாப்பாடு நாங்க முன்னாடியே செஞ்சுட்டோம். இப்ப நாங்க எல்லாம் சூடா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு போட்டு நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. சாதமும் சூடாக இருக்குது. அடுத்து வந்து மாமாவுக்கு வந்து தோசை மட்டும் தான் ஊற்றி கொடுக்கணும். அவங்க சாப்பிட்றப்ப தான் தோசை வந்து சூடாக ஊற்றி கொடுப்போம். நீங்கள் மாமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்னி கிடையாது, தோசைக்கு வந்து இந்த கத்திரிக்காய் குழம்பு தான் வந்து கொடுக்க போகிறோம். தோசை இட்லிக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நாங்கள் செஞ்சது மாதிரியே வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க.